ஆக்சுவலி ரீசெண்டாக வந்துட்டு மொக்கு கிச்சன்ற நேமை வந்துட்டு நாங்கள் 90s குயின்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம். முன்னாடி எப்படி நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ ப்ளீஸ் இதுக்கப்புறமும் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். லெட் செலப்ரேட் தி நேம் சேஞ்ச் வித் மேங்கோ ஐஸ்கிரீம். ஓகே, இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா வந்துட்டு நான் ஒயிட்டிங் க்ரீம் வந்துட்டு வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கேன், அதுவும் பீட்டர் இல்லாமல் வெறும் விஸ்க வச்சு. ஸோ ப்ளீஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வாங்க மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்ய போகிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 3 பழுத்த மாம்பழத்தை எடுத்திருக்கேன். கொட்டை மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பழுப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ணணும், இப்போ நமக்கு வந்து அந்த உள்ளர்க்க பல்ப்பு தான் வேணும். ஸோ ஒரு ஸ்பூனோ இல்லை நைஃபோ வச்சு உள்ளர்க்க பல்பை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த டைமில் வந்து எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் 200+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா மாம்பழத்துலேருந்தும் வெறும் உள்ளர்க்க பல்பை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ப்ளீஸ் நீங்கள் அப்படியே அரைச்சிங்கன்னா அதில் ரொம்ப சக்கையாக இருக்கும். ஸோ அதனால தான் அவ்வளோதாங்க, நான் ரெடி பண்ணிட்டேன். வெறும் பல்ப் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்துட்டு நான் இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 2-4 hours வந்துட்டு இது நல்லா கூல் ஆகணும். ஏன்னா அப்போ நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணும்போது அது ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. அவ்வளோதான், 4 hours ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து பீட் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஒரு 2 சுற்று சுற்றினா போதும், இது நல்லா க்ரீமியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கன்சிஸ்டி இருந்தாலே போதும். திருப்பி நான் அதே பாக்ஸில் வந்துட்டு இதை ஊற்றிட்டு திருப்ப நான் இதை அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுறேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ லைட்டாக க்ரீமியாக இருக்குன்னு. தட்ஸ் இட், இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் எடுத்து வச்சிடலாம். ஒயிப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். அதுக்கு வந்து ஐஸ் க்யூப் ஒரு 12 எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று பவுடர் சுகர் வந்து ஒரு 5-6 டீஸ்பூனு, கண்டன்ஸ் மில்க் வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன், ப்ளஸ் ஃப்ரெஷ் க்ரீம். இதோட காஸ்ட் வந்து 60 rupees தான். வாங்க இப்போ பார்க்கலாம். நான் ஒரு பவுலில் வந்துட்டு இந்த 10-12 ஐஸ் க்யூப்ஸை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அது வந்துட்டு ஒரு ஸ்டீல் பவுலில் போட்டுக்கோங்க. மேலே வந்து எந்த பவுல் வேணால் வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பவுலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜ் வச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு பாதி டப்பா தான் ஆட் பண்ணியிருக்கேன், நான் ஃபுல்லாக ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம ஐஸ்கிரீமுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால கொஞ்சம் நல்லா இன்னும் நமக்கு நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வரும், க்ரீம் கன்சிஸ்டன்சி. ஸோ நான் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. கீழே நமக்கு வந்து எவ்வளோ ஐஸ் கட்டி வந்து உருகிற வரைக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், பீட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு 20-30 minutes எடுக்கும், கை ரொம்ப வலிக்கும். ஆனால் நீங்கள் வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுட்டே இருங்க, ஏன்னா நானும் அப்படி தான் பண்ணேன். இந்த மாதிரி அடிச்சுட்டே இருங்க. அப்படியே பவுலை பிடிச்சிட்டு அடிச்சுட்டே இருங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே ஒரு 4-5 டீஸ்பூன் பவுடர் சுகர் சொன்னேன் இல்லையா, அது அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, போட்டுட்டு நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. கீழே இருக்க ஐஸ் கட்டி உருகிற வரைக்கும் அது எப்படியுமே ஒரு 20 minutes எடுத்துக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, விஸ்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஆனால் பவுலில் தண்ணியாக எடுத்துடாதீங்க, அது கீழே இருக்கணும். நீங்கள் கண்டினியூஸாக பீட் பண்ண பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்குன்ட்டு. நீங்கள் கண்டினியூஸாக பீட் பண்ணிங்கன்னா அந்த நம்ம க்ரீம் எடுத்தோம் இல்லையா, அது வந்து 2x இருக்கும் அந்த க்ரீம். யூ கேன் சீ தி டிஃப்ரென்ஸ். பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு ஆக்சுவலி ஒரு 20 minutes எடுத்துருச்சுங்க. கீழே பாருங்கள் ஐஸ் கட்டி உருகி தண்ணி வந்துருச்சு.
அதிலம இத வந்துட்டு நான் காட்றேன் என்ன அளவுக்கு க்ரீமியா இருக்குன்னு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நமக்கு வைப்பிங் க்ரீம் இப்போ வந்துட்டு இந்த வைப்பிங் க்ரீமை வந்துட்டு நான் இன்னர் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதுல உங்களுக்கு நீங்களே பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு ஒண்ணுமே இல்லங்க ஒரு 60 ரூபாய்க்கு ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா பவுல் ஐஸ் கட்டி இருக்கா மேலே வெயிங்க பீட் பண்ணிட்டே இருங்க வீட்ல இருக்க பவுடர் sugar எடுத்துக்கோங்க முடிஞ்சுங்க வைப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க வாங்க ஐஸ்கிரீம் ரெடி பண்றத பார்க்கலாம் நான் வைப்பிங் க்ரீம் பண்ண டப்பாலே வந்துட்டு இப்போ வந்துட்டு மேங்கோ பல்பா போட்டுக்கறேன் இப்போ இதுல வந்துட்டு வைப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா பீட் பண்ணுங்க எந்த கலர்ல இருக்குன்னு பாருங்க ஆனா நம்ம mix பண்ணும்போது அது வந்துட்டு ஒரு லைட் yellow-ஆ change ஆயிடும் ஆனா இதல நீங்க கண்டினியூஸா பீட் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க gap விட்டு செய்யலாம் பிரச்சனை கிடையாது ஒரு ஈவினிங் நீங்க ரெடி பண்ணீங்கனா அடுத்த நாள் மார்னிங் நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும் ஒண்ணு இல்ல நைட் process முடிச்சிட்டு fridge-ல போட்டுருங்க அடுத்த நாள் காலையில ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும் அப்புறம் ஜாலியா எடுத்து சாப்பிடுங்க கண்டினியூஸா பீட் பண்ணிட்டே இருங்க நமக்கு அந்த வைப்பிங் க்ரீம் வந்து நல்லா mix ஆகணும் அந்த பல்போட அவ்வளவுதான் நான் மிச்சம் இருக்க மேங்கோ பல்பையும் போட்டுக்கறேன் அவ்வளவுதான் பாக்கி இருக்க வைப்பிங் க்ரீமும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க விஸ்க் இல்லனா கூட நீங்க ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் வச்சு நீங்க கண்டினியூஸா mix பண்ணீங்கனா கூட அது ரெடி ஆயிடும் அது கலந்துடும் அதே மாதிரி வைப்பிங் க்ரீம் ரெடி பண்றது கூட விஸ்க் தேவைப்படாது அதே மாதிரி ஸ்பூன் வச்சே நீங்க பீட் பண்ணலாம் ஆனா அது இன்னும் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் மத்தபடி அது ரெடி ஆயிடும் பாருங்க நமக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அது இல்லாம வைப்பிங் க்ரீம் நல்ல மேங்கோ பல்போட நல்ல mix ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் ஒரு 3 டீஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் கண்டன்ஸ் மில்க் இல்ல அப்படி நீங்க நினைச்சீங்கனா அதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு பவுடர் sugar-ஏ ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்ல sugar வேண்டாம் ஏனா நம்ம வந்துட்டு வைப்பிங் க்ரீம்ல sugar ஆட் பண்ணிருக்கோம் sugar வேண்டாம் அப்படினு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அதை நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ திரும்ப இதோட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க ஒரு 4 to 5 minutes நல்லா பீட் பண்ணிட்டே இருங்க அவ்வளவுதாங்க நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைச்சிடுச்சு மாம்பழம் மட்டும் நல்லா ஸ்வீட் மாம்பழமா எடுத்துக்கோங்க நமக்கு சூப்பர் டேஸ்டியா கிடைச்சிடும் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் பாருங்க ஃபுல்லா கலந்துடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதோட கன்சிஸ்டன்சியும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் இத வந்துட்டு நான் ஒரு ஏர்டைட் பவுல்ல வந்துட்டு ஊத்திக்கிறேன் அதுலயே உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி நல்லா தெரியும் ப்ளீஸ் பாருங்க பாத்தீங்களா கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தா போதும் ரொம்ப தண்ணியாக்கிடாதீங்க சுத்தமா நல்லா இருக்காது அவ்வளவுதான் இத வந்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 6 டு 7 ஹவர்ஸ் வந்துட்டு இது ஃப்ரீசர்ல போட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ நைட் இத ஃப்ரீசர்ல போட்டுட்டேன் நான் அடுத்த நாள் மார்னிங் அதை எடுத்து காட்டுறேன் தட்ஸ் இட் गाइस 7 ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் அதை எடுத்துறேன் இப்போ இத வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகுதோ அவ்வளவு அளவுக்கு சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு ஒரு பவுல்ல வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நம்ம ஐஸ்கிரீமா எடுக்கிறதுக்கு ஏன்னா அது வந்து கட்டியா இருக்கும் சோ எடுக்க முடியாது
ஸோ சுடு தண்ணியில் வந்து கரண்டி போட்டுட்டு நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள் அழகாக வந்துடும் நம்ம அப்படி எடுக்கும்போது. அவ்வளோதாங்க, மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே நீங்கள் சுடு தண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணி நீங்கள் ஐஸ்கிரீமாக எடுத்துக்கலாம். ரொம்ப க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படியுமே ஒரு 5 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். அந்த க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோதான், அதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் கொஞ்சமாக ரைசன்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.